ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம வந்தே குரு பரம்பரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம குருவே சர்வலோகானாம் விஸ்வசே பரகுருவே நம திரியே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நம ஓம் பத்ரம் கர்ணேபிஹி ஸ்நயாம தேவாஹ பத்ரம் பஸ்யமாச்சர்ய ஜத்ராஹ ைஷுவாசனு வசேமேவீதாயுந்திரவாஸ்வஷா விஷவேதாஸ்வரிஷ்டேமிஸ்வீனோஸ்பதி தாத்துஷாஷாந்தி. முண்டக உபநிஷத்தில் 33வது மந்திரம் சத்தை அறியக்கூடிய வல்லமை சித்துக்கு மட்டும்தான் உண்டுங்கிறத நேற்று பார்த்தோம். இன்றைக்கி பிரம்மத்தை நேற்று வரைக்கும் பிரம்ம விசாரம், அதாவது தத்து துவம் அசி, தத்துவம் அசி, தத்துவம் அசின்னு சொல்கிறோம் இல்லையா, தத்து துவம் அசி, தத் பதம் துவம் பதம் அசி பதம்னு, பதம்னா வேர்டு வார்த்தைன்னு சொல்கிறாங்க தமிழில். அதை வந்து செகண்ட் ரவுண்டில் தேர்ட் ரவுண்டில் விசாரம் பண்ணுவோம், எல்லாத்தையுமே விசாரம் பண்ணுவோம், அதெல்லாம் இன்னும் போகல நம்ம. இதெல்லாம் புரிஞ்சால் தான் அது புரியுங்கிறதுனால பிரம்மத்தை தனியாக சொல்கிறோம். சித்தை இப்போ தான் கொஞ்சம் ஆழமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். சித்து ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தினது வேறு, இப்போ க்ளீனாக ஸ்வரூபம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், சித்தனுடைய ஸ்வரூபம். நேற்று வரைக்கும் பார்த்தது தத்துனுடைய, தத் பதம் பிரம்மத்தினுடைய அர்த்தம், அதனுடைய லட்சணம், அவிநாசி அவிகாரி சர்வவியாபி அப்படின்னு பார்த்தோம். அது வெளியில் இருக்குது பரம்பொருளார், உள்ளே வந்து இருக்கிறது அந்தராத்மா சித்து, அறிவாக இருக்குது, ஒன்றுக்குள்ளே ரெண்டு, சரியா. இப்போது ஆவிகி, அதாவது ஆவினா என் ஆவி போகுதுன்னு சொல்கிறாங்கள, என் உயிர் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்கள்ல, அவன் ஆவி என் ஆவி எடுத்துருவான் அவன் அப்படி சொல்கிறாங்கள்ல, ஆவினா உயிர், சம்ஸ்கிருத வார்த்தை, நம்ம தமிழ் நினச்சிட்டு இருக்கோம் இவ்வளோ நாளாக. ஆவிகி சந்நிகித்தம் குகாச்சரம், அதாவது தொம்பதம் விசாரம், உங்களை பற்றி பேசுது, சித்தை பற்றி பேசுது, ஜீவராசியை பற்றி பேசுது. எல்லா ஜீவராசிக்கும் சித்து தான், அறிவு பொருளாக இருக்கு இல்லையா, சைத்தன்யம் எல்லாம் உயிர் இருக்குதுன்னு சொல்கிறோம்ல, அதான் அறிவு. கல்லுக்கு ஜடம் வத ஜடம் வரைட்டியில் இருக்குது, கல்லுலாம் வந்து கல் மண்ணெல்லாம் ஜடத்தில் இருக்குது, ஆனால் அதுக்கும் உயிர் இருக்காது, அப்புறம் அதோடைய யூசேஜ் தான் அதுக்கு உயிர். இப்போ அசையக்கூடியது அறிவு பொருள், அசையணும் அறிவும் இருக்கணும், இப்போ மனம் அசையும் ஆனால் அறிவு கிடையாது, அதனால் சுகதுகத்தை அனுபவிக்குதுன்னு சில பேர் பேசுகிறாங்க, அது தவறான கருத்து. ஆழம் போகணும், ஆழமாக போகணும் நமக்கு, அப்படி தான். இப்போ ப்ராப்ளமே என்னது, நம்ம உடம்பா நம்ம மனசாக நம்ம அறிவாங்கிறது குழறுபடி, இப்போ எவ்வளோ தனித்தனியாக ஆராய்ச்சி பண்ணுறோம் இல்லையா. இப்போ சித்து க்ளீனாக புரியுதா, அறிவு உணர்வு சைத்தன்யம் அசைவு இதெல்லாம் உண்டு சித்துக்கிட்ட, உண்டு சித்துக்கிட்டே உண்டு. சத்து அசையாது, அன்பு அழியாது, மறையாது, தோன்றவும் தோன்றாது, இருக்கும், இருக்கிறது, இருந்தது, இருந்தது, இருக்கிறது, இருக்கும். சித்து பிறக்கும், மறுபடியும் போய் சேரும் இறைவனோடு. இது நிற்கும் தோன்றும் மறையுமே தவிர அழியாது, சித்து நிற்கும் தோன்றும் மறையும், மறைகிறதுனால தான் தோன்றுது, தோன்றதுனால தான் மறையுது, புரியுதா. அழியாத பொருள் தான் அதுவும், எதுவும் சித்தம் அழியாத பொருள், என்று நீ அன்று நான் சொன்னாங்கல்ல, பசு பதி பாசம் மூணுமே
அழியாது. யாரை போல? பரம்பொருளை போல. பாசம்ங்கிறது என்னது? பிம்பம். சிதாபாசம், வெரி குட். சரி, இப்போ ஆவிகி, இப்போ துவம்பதத்தை பற்றி பேச போகிறோம். நீங்கள் யார், அதாவது சித்தை பற்றி பேச போகிறோம், உயிரை பற்றி பேச போகிறோம். முதல்ல சில விஷயங்களை பேசியிருப்போம், அப்புறம் அது இல்லைன்போம். சில விஷயங்களை பேசாமல் இருப்போம், அதை இப்போ பேச ஆரம்பிச்சிருப்போம். புரியுதா? இப்போ அத்தியாரூபம் அபவாதம்னு ரெண்டு வார்த்தை இருக்குது. அத்தியாரூபம் பண்ணி தான் அபவாதம் பண்ண முடியும். அப்போ தான் புரியும். இப் எக்ஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு டூ இன்ட்டு டூ ஃபோர் அப்படின்னு தெரியாத விஷயத்தை தெரிய வைக்கிறதுக்காக அத்தியாரோபம் பண்ணுறது. எக்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்க? தெரியாத ஒரு பொருள் மறைப்பொருளை தெரிய வைக்கிறதுக்காக ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. அது மாதிரி சில விஷயங்கள் அது மேலே ஏற்றி அதுக்கப்புறமா அது இல்லைன்னு சொல்லிடுவோம். ஈக்குவேட் பண்ணிவிடுவாங்க, கடைசியில் சரி பண்ணிவிடுவாங்க. இப்போ ஆவிகி சந்நிகித்தம் குகாச்சரம், குகாச்சரம் இருதயத்தினுடைய இருதய குகையில் சந்நிகித்தம் நடுவில் அருகில் சந்நிகித்தம் நடுவில் ஆவிகி ஆவி இருக்கிறது. ஆவின்னு சொல்கிறோம்ல, செத்து போன பிற்பாடு உடம்பு இல்லைன்னா ஆவின்னு சொல்கிறோம், சொல்கிறோமா இல்லையா? அந்த வார்த்தை தான் இது. ஆவிகி சந்நிகித்தம் குகாச்சரம், உள்ள ஹிருதயத்துக்குள்ளே நடுவில் எப்படி இருக்குது ஆவிகி? அறிவுனாலே வெளிச்சம் இருக்கும், ஏன்னா அது சுயம் பிரகாசம் இல்லையா? இப்போ நீங்கள் இருட்டில் நான் இருக்கேன்னு சொல்கிறது என்ன? உள்ளே இருக்கக்கூடிய பிரகாசம் அது பிரகாசிக்குது, நான் இருக்கிறேன். வெளிச்சத்தில் நான் இருக்கேன்னு சொல்ல வேண்டியதில்லை, இருட்டில் நான் இருக்கேன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா கேட்குறாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு, நான் இங்கே இருக்கேன்னு ஏதோ சொல்கிறீங்க. அதனால் அப்போ குகாச்சரம் சந்நிகித்தம் ஆவிகி, ஆவிகி சந்நிகித்தம் குகாச்சரம்னு எழுதியிருக்கு. ரிவர்ஸில் படிக்கணும். குகாச்சரத்தில் குகைக்குள்ளே நடுவில் ஆவி ஒளி, அதாவது ஞானம், அதாவது அறிவு, அதாவது சித்து இருக்கிறது இருக்கிறது. மகத்பதம் ஏதத் சமர்ப்பிதம் இதம், இதம்னா இந்த உலகம், சமர்ப்பிதம்னா அது ஆதாரமாக இருக்குது. எது ஆதாரமாக இருக்குது? இந்த உள்ளே இருக்கக்கூடிய நம்ம உடம்புக்குள்ளே உயிர் இருக்குன்னு நினச்சிட்ருக்கோம். நம்மளுடைய பார்வையில் உயிருக்குள்ளே தான் உடம்பு இருக்கு. சத்துங்கிற உயிருக்குள்ள சரீரங்கிற உடம்பு இருக்குது. புரியுதா? நாம் சத்து வேறு சித்து வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். சத்துக்குள்ளே அத்தனையும் சித்தில் இருக்குது, சித்துக்குள்ளே அத்தனையும் சத்தில் இருக்குது. அறிவு இருக்கிறது, இதுதான் பாயிண்ட்டு. அறிவாக இருக்கிறது கடைசி வார்த்தை. உள்ளே இருக்கிறது அறிவு, வெளியில் இருக்கிறது இருக்கிறது. அறிவு இருக்கிறது, அறிவாக இருக்கிறது. பிராக்யான் பிரம்மம் மகா வாக்கியம் சொல்லியாச்சு. ரிக்வேதமா? பிராக்யான் பிரம்மம், பேரறிவே இறைவன். அப்படி பார்த்தா சமர்ப்பிதம் இந்த உலகமானது மகத்பதம், இந்த உலகமானது அதை ஆதாரமாக கொண்டுள்ளது. எதை? அந்த மகத்தை, அந்த பிரம்மத்தை ஆதாரமாக இந்த உலகம் கொண்டுள்ளது. ஏஜத்து நகரக்கூடிய பொரு, நகரக்கூடிய இனங்கள், நகரக்கூடிய ஜீவராசிகள், பிராணான் மூச்சுவிடக்கூடிய ஜீவராசிகள், நிமிஷ கண் சுமிட்டக்கூடிய ஜீவராசிகள், கண் சுமிட்டாத சே போட்டிருக்கிறதுனால கண் சுமிட்டாத ஒரு வார்த்தை போட்டு சே போட்டாங்கன்னா அதோடைய கண்டினியூட்டியும் சொல்லலாம், அதுக்கு ஆப்போசிட்டும் சொல்லலாம். இப்போ கண் சிமிட்டக்கூடியதும் அப்படின்னு போட்டு மேலும் அப்படின்னு புள்ளி வச்சுட்டாங்க. கண் சிமிட்டக்கூடியதும் கண் சிமிட்டாததும்னு அர்த்தம். ரெண்டு வார்த்தை இருக்குது, ஒன்று மறைஞ்சிருக்கும், ஒன்று இதாக இருக்கும். அப்போ கண் சிமிட்டக்கூடிய ஜீவராசிகள் மீன் கண் சிமிட்டதான்னு சொல்கிறாங்க. ஆனால் கண் மீனுக்கு கண் இமையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் போய் பார்த்தா தான் தெரியும், வாங்குறவங்களை கேட்டால் தெரியும். சரியா? ஆ, அப்போது ஏஜத்
ஏஜத்தில் நகரக்கூடிய பிராணவான் பிராணான் சுவாசிக்கக்கூடிய இதெல்லாம் நேரடியாக சுவாசிக்கிறது மரம் சுவாசிக்குதானே தெரியாது நமக்கு. அந்த காலத்தில் மரம் சுவாசிக்குதா சுவாசிக்குதுலாங்கிறத மக்களுக்கு புரியாது இல்லை. அதனால் மனித மூச்சு விடக்கூடிய ஜீவராசிகள் ஜீவ விலங்குகள் மனிதர்கள் எஸ்பெஷலி விலங்குகள் மனிதர்கள் வேறு யார் மூச்சு விடுறா? எல்லா சைத்தன்யமே மூச்சு விடுது, எல்லாத்துக்குமே பிராணன். ஏன் இயங்கணும்னா பிராணன் இருக்கணும், உள்ள இயங்கணும்னா பிராணம் இருக்கணும். அசைவு இருந்தால் தான் செரிக்கும் சாப்பிட்றது, புரியுதா? இந்த இது இருக்குல்ல மரம், மரம் நீங்கள் தோட்டத்தில் வைக்கிற மரத்தை விட சாலை ஓரங்களில் வைக்கிற மரம் வேகமாக வளரும் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஜெருக்கில் அந்த விதைக்கு அந்த வேருக்கு வந்து காற்று அதிர்வு வந்து காற்று வந்து உள்ளே போய் வருமா அந்த இடுக்கில். பிராணவான் நிமிச்ச கண் சுமிட்டுறது சுமிட்டாதது சத்து அசத்து சத்து உருவம் உள்ளது உருவமற்றது உருவமற்றது இது எல்லாம் இந்த ஒன்றை தான் குகாச்சாரத்தில் இருக்குல்ல ஹிருதய குகாச்சார குகத்து குகைக்குள்ள சன்னிகித்தமாக இருக்குல்ல அருகில் இருக்குல்ல நடுவில் இருக்குல்ல அந்த பொருள் தான். உங்களுக்கு அருகில் யார் இருக்கா? ஆத்மா தான் உங்களுக்குள்ளே இருக்கு. உங்களுக்கு நீங்கள் என்ன மனமாக இருக்கீங்க இப்போ? உங்கள் மனசுக்கு அருகில் யார் இருக்கான்னா இறைவன் தான் இருக்கான், ஆத்மா தான் இருக்கு. ஆனால் நம்ம ஆத்மா பற்றி எப்பயுமே பேசுகிறது இல்லை, வாழ்க்கையில் எங்கேயுமே ஆத்மா பற்றி பேசுகிறதே இல்லை. செத்தானா செத்து போயிட்டான்னு அன்றைக்கி தான் ஆத்மா பற்றி பேசுகிறேன். ஒரே ஒரு நாள் பிறந்த கூட ஒரு ஆத்மா உயிர் பிறந்திருக்குன்னு இல்லை, பேரம் பிறந்திருக்கான் பேத்தி பிறந்திருக்கான்னு பிடிச்சிக்குவாங்க. சரி, சத்து அசத்து இது எல்லாத்துக்கும் ஆதாரமான அந்த பொருளை பொருளை வரேன்யம் தேர்ந்தெடுத்து தெரிந்து த வரிஷ்ட மேலான பொருளான அந்த பொருளை பிரஜானாம் ஜீவராசிகளின் விஞ்ஞானம் பரம் அறிவுக்கு அப்பாற்பட்ட அந்த மிக மேலான பொருள் ஜீவராசிகளின் அறிவுக்கு அப்பாற்பட்ட அந்த பொருளை சிஷ்யர்கள் ஏதது ஜானத்தை அறிய வேண்டியது. சிஷ்யர்கள்னால் யார்? குரு சொல்கிறாங்க சிஷ்யர்களுக்கு முமோக்ஷுக்கு முமோக்ஷா அறிய வேண்டிய பொருள் என்ன? இந்த உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உயிரானது உங்குள்ள ஹிருதயத்தில் நடுவில் பிரகாசமாக எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது. அதை தேர்ந்தெடுத்து அதை தெரிந்து எடுத்து தெரிந்து அறிந்து புரிந்து உணர்ந்து அறிய வேண்டும்ங்கிறதும் பார்க்க வேண்டுங்கிறதும் தர்சனங்கிறதும் சாட்சாத்காரங்கிறதும் ஒன்று எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுது. இது எல்லாம் எதை பற்றி சொல்லுது? எல்லாமே துவம்பதம், உயிரை பற்றி சொல்லுது, சித்தை பற்றி சொல்லுது. ஓகேவா? என்ன சாரம்? ஜீவஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் ரெண்டுத்தையும் சொல்லியாச்சு. ஜீவன் தான் பிரம்மம், பிரம்மன் தான் ஜீவன். இந்த சித்தென்ற உயிர் உள்ளே நடுவில் அதாவது இருதயத்தில் புத்தியாக அறிவாக உணர்வாக ஒளி பொருந்திய உலகத்திற்கு ஆதாரமான உலகம் இதனையே சார்ந்து இருப்பதாக அசையும் பொருள் அசையா ஜீவராசிகள் அடைக்கலமாக அடைய வேண்டிய பதமாக மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட மிக மிக மேலான தேர்ந்தெடுத்து அறிய வேண்டிய மெய்ப்பொருளாக எது இருக்கிறதோ அதனை சிஷ்யர்கள் அறிய வேண்டும். புரியுதா? இப்போ நாம் வந்து சரீரத்துக்குள்ளே இருக்கிறதுனால அந்த உள்ளுணர்வுலே இருக்கும். உள்ளுணர்வு என்ன சொல்லுது? உள்ளுணர்வு எப்படி இருக்குது? அதோடு நம்ம தொடர்பு கொண்டால் அது பேசும், அது பேசுகிறதுலாம் சத்தியம். உள்ளுணர்வு ஒன்று சொல்லிட்டுனா ஆனால் நம்ம நம்ப மாட்டோம், நமக்கு தோணுச்சு செய்கிறோம், மனசில் தோன்றதில்லை. மனம் சித்தம் புத்தி அகங்காரம்லாம் கடந்தவனுக்கு சித்த சுரூபமாக இருக்கிறான், அவனுக்கு தான் எல்லாம் புரியும் தெரியும்னு சொல்லியிருக்கேன்.
நடக்க போகிறது. அவன் சொல்லி நடக்கலை, நடக்க போகிறத சொல்கிறான். புரியுதா? அறியறான், அறியறான். அவனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்குது. பரம்பொருள் நேரடி காண்டாக்டில் இருப்பாங்க. இந்த குரு, யோகிகள், ரிஷிகள், சித்தர்கள், ஞானிகள் எல்லாம் இறைஸ்வரூபமாக இருக்கிறதுனால அங்கே பரம்பொருள் எந்த சங்கல்பம் பண்ணாலும் ஜீவோ மாதிரி என்ன ஆகுது, சர்க்குலர் மாதிரி என்ன வேண்டும், இந்த அஞ்சு பேருக்கும் எங்கே இருந்தாலும் நடக்க போகிறது தெரியும். ஏங்க பறவைகளுக்கு தெரியுது தெரியுமில்ல? பறவைகளுக்கு சுனாமி வருமா? விலங்குகளுக்கு, ஆ விலங்குகளுக்கு பூகம்பம் வருமா? புயல் வருமா? எல்லாமே தெரியுது. பறவைகளுக்கு தெரியும் போது மனுஷனுக்கு தெரியுமா? அது ஞானிகளுக்கு தெரியாதா? அவன் என்ன பண்ணான், ஏகாகிரமாக இருக்கான். நேற்று கூட ஒரு வார்த்தை சொன்னனே, மனம் 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 ஆசை வாசனான்னு மூணு வார்த்தை சொன்னான். அவன் எதுதானே உங்களை பந்தம் பண்ணி வச்சிரு, கைது பண்ணி வச்சிருக்கு. மூணு முடிச்சுகளை அவிழ்க்க வைக்கிறது வந்து இந்த மனத்தை இல்லாமல் பண்ணணும். அதுக்கு ஏகாந்தம், அதாவது மனத்தை லயம் பண்ணுறது, உள்ளே இப்போ உள்ள அலையாச்சப்படுறது. அப்புறம் காமம் போன்ற ஆசைகளை வெல்றதுக்கு பதுகையை பதியை அணுகணும். பதியை அணுகினாலே மனம் உள்ளே போயிடும், மனம் இருக்காது. பதியை அணுகணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது அறிவு. குரு உபதேசம் பண்ணுறாங்க, நீ வெளியில் போகாத, இறைவனோடு இருன்னு சொல்கிறாங்க. நான் வெளில வந்துட்டேன்னு குரு சொன்னாங்களே, இல்லை சாஸ்திரம் சொன்னிச்சேன்னு சொல்லி உள்ளே போகிறீங்கல்ல, அப்போயே மனம் இல்லாமல் போயிடும், மனம் இல்லாமல் போயிடும். அப்போது உள்ளே போன மனம் லயமாகுதா? லயமானதுக்கப்புறம் இந்த மற்ற டார்ச்சர்லாம் இருக்குல்ல, ஸ்தூல உடம்பை நீங்கள் விட்டுட்டீங்க. இப்போது மனம் வெளியில் போனால் ஸ்தூல உடம்பு, உள்ளே வந்தால் சூக்ஷ்ம உடம்பு. அது இன்னும் உள்ளே போகுது, காரண உடம்புக்கு போகுது. காரண உடம்பில் போகும்போது, மனம் காரண உடம்பில் போகும்போது இன்னும் ஒரு சட்டையும் அவிழ்க்குது. ஒவ்வொரு சட்டையும் அவுத்துட்டே இருக்கும். மனங்கிற நிலை போயிடுத்து, புத்திங்கிற நிலை போயிடுச்சு, சித்தத்துக்குள்ளே போகுது. சித்தத்துக்குள்ளே தான் எல்லா வாசனையும் இருக்குது, அதுதான் காரண உடம்புன்னு சொல்லுது. அதுக்கு தான் நெருப்பு வைக்கிறோம். அதுக்கு நேராக நெருப்பு வச்சிட்டோம்னா இந்த சூக்ஷ்ம உடம்பும் ஸ்தூல உடம்பும் இல்லை. இப்போ நான் அடிக்கடி சொல்வேன்ல, உங்களை வந்து உங்களை நீங்கள் தெருவை பார்க்காதீங்க, வேடிக்கை பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்க, இதை பார்க்காதீங்க. டீனேஜில் வந்து எல்லா பேரண்ட்டும் ரொம்ப கடினமான ரூல்ஸ்லாம் போடுவாங்க, அது விபரீதமாக போகும். அதை அப்படி சொல்லக்கூடாது, அது சொன்னால் கேட்காது. அது கூட நம்ம போராடவும் கூடாது. காமக்ரோதாதிகள் சாகிற வரைக்கும் இருக்கும், அது வாசனை. அதுக்கு நெருப்பு வைக்க வச்சாதான் என்ன ஆகும், அது எரிஞ்சு போகும், சாம்பல் ஆகும். நெருப்பு வைக்காத வரைக்கும் அது சம்சாரியாக தான் இருப்பான். அவன் வாழ்நாள் ஃபுல்லாக அவன் காமக்ரோதாதிகள், 80 வயசாக இருந்தாலும் 90 வயசாக இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒன்று ஒன்று அது வெளிப்படத்தான் செய்யும், அறிவில்லாத வரைக்கும். இந்த சித்தானது வெளியில் வந்தால் மனம், உள்ளே போனால் மனமானது, உள்ளே போனால் புத்தி, கீழே போனால் மனம், மேலே போனால் புத்தின்னு சொல்லியிருக்கோம். சொல்லியிருக்கோமா இல்லை, ஏற்கனவே சொல்லியிருக்கோமா இல்லை? இப்போ இந்த மனம் வந்து மனத்தில் தானே காமக்குராதாதிகள்னு சொல்லக்கூடிய டார்ச்சர் இருக்குது, அதில் தானே எல்லாம் விழுந்து போகிறான். 99% இல்லறத்துக்குள்ளே நுழையிறதுக்கு காரணமே அந்த மனம், அந்த காமக்குராதாதிகள்ங்கிற ஆசை தான். புரியுதா? ஆசை வந்து அபூர்ணமாக இருக்குது, அதை பூர்த்தி பண்ணிக்கிறான். அதுக்காக அங்கே தான் போகிறான், அது தெரிஞ்சு தான் போகிறான், எல்லாருமே தெரிஞ்சு தான் போகிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். ஏன்னா இவனால் இல்லறம் போகாமல் இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. புரியுதா? அவன் கரெக்டாக டியூன் ஆகி கரெக்டாக அவனுடைய எனர்ஜியை செலவு பண்ணி கரெக்டாக வாழ்க்கையை 100 வருஷம் நடத்தணும்னா இல்லறம் அவசியம், இல்லறம் அவசியம், இல்லறம் அவசியம். புரிஞ்சுக்கங்க, இல்லறத்துக்குள்ளே போய் 50 வயசுக்கு மேலே இல்லறத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும். ரெண்டு இது எப்படி வேதம் சொல்லுதோ அதையும் சொல்லுது. உள்ளே போனால் நான் திரும்பவே மாட்டேன், இன்னும் மதி கெட்டு போச்சுன்னா உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். உள்ளே போகாமல் இருக்கிறதும் தப்பு, உள்ளேயே இருக்கிறதும் தப்பு. 100 வருஷத்தை பிரிச்சுக்கணும், 50 வருஷம் வரைக்கும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்க போ, அதுக்கப்புறம் நீ உயிரோடு இருந்தால் வனப்பிரசத்துக்கு வா, ஏகாந்தத்துக்கு வா, தியானத்துக்கு வா, குருவை தேடு. குருவெல்லாம் டக்குன்னு கிடைக்க மாட்டாங்க, சின்ன வயசுலேயும் தேடணும். இறைவனையே சின்ன வயசுலேயும் தேடணும், அதுக்கு தான் 7 வயசில் உபநயனம் பண்ணுறது. நமக்கு 7 49 வயசு, 7 கழுத வயசு வந்தாலும் நமக்கு அதை தேடணுங்கிற அறிவு வர மாட்டேங்குது. சொல்லித்தரத்துக்கு ஆள் இல்லை, சொல்லி கொடுத்தும் செய்யலைன்னா அது என்ன கதி, அது வேறு.
இப்போ இந்த மனம் ஆசை வாசனம் மனதை வந்து பதிய அணுகுனாலே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். நீங்கள் காமக்ரோதாதிகளாக சண்டை போடுறதெல்லாம் மடத்தணும், அதை அடக்கிறேன் ஒடுக்குறேன் அதை அழிக்கிறேன் அதெல்லாம் முடியாது, உங்களால் யாராலையுமே முடியாது. அது ஒரு வல்லமையுடைய சக்தி அது, புரியுதா? அம்பாளுடைய இன்னொரு ரூபம் அது, அந்த ஆற்றலை யாராலும் வெல்ல முடியாது. வெல்றதுக்கு ஒரே வழின்னா சிவன் தான் வழி, சிவன் திருவடி தான் வழி. அந்த வழியை பிடிக்கிறது தான் பதியை அணுகு. பதி அது ஒன்றை இழுக்கட்டும், பள்ளத்தில் தள்ளட்டும், என்ன வேணாம் பண்ணட்டும், எத்தனை முறை பள்ளத்தில் தள்ளினாலும் நீ ஏந்து நான் திரும்ப சிவத்தை நோக்கி பயணிக்கிறேங்கிற அந்த பயணம் தான் தொன்மத்தார். நம்ம விழுந்துட்டோமே, நம்ம கெட்டு போயிட்டோமே, நம்ம நாசமாக போயிட்டோம், அதெல்லாம் எல்லாம் இமேஜினேஷன். அதெல்லாம் புரியுதா? நீ வாழ்க்கை எத்தனையோ முறை விழுந்திருக்க, எத்தனையோ முறை ஏந்து வந்திருக்க, எத்தனையோ கோடி பிறப்புகள் கடந்து தான் மானுடம் வந்திருக்கோம். யார் 1000 பேர் 1000000 பேர் சொல்லியிருக்கான், அதெல்லாம் நீங்கள் உங்கள் காதில் எப்படி போச்சோ. இந்த வார்த்தையெல்லாம் மிக 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 மெய்ப்பொருள், மேலான பொருள். எத்தனையோ கோடி ஜென்மத்துக்கு அப்புறம் தான் மானுடம் வந்திருக்கு. அப்போ இதை வென்று எடுக்கணும். விழுந்துட்டேன், கெட்டு போயிட்டேன் நல்லா இருக்கேன், இதெல்லாம் இமேஜினேஷன் தான். ஒரு இமேஜஸ்க்குள்ளே சிக்கிக்காதீங்க. உங்களை யாரும் பாராட்டவும் வேணாம், யாரும் உங்களை திட்ட வேணாம். உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் ஒழுக்கமாக மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி போனால் நம்ம மேலே கருணையினால் இந்த கருத்துக்கள்லாம் வரும், விசாரம் வரும். இப்போ பதியை அணுக பாசம் விலகும், காமக்ரோதாதிகள் விலகுமா? அப்போ நீங்கள் பதியோடு இருக்கிற நேரத்தை தான் நீங்கள் அதிகரிக்கணும். 2வது பாயிண்ட்டு சொன்னமா. 3வது பாயிண்ட்னா வாசனா. வாசனாலேயும் தான் எண்ணங்களே வரும். காமக்ரோதாதிகள் எங்கே இருக்குன்னா வாசன், அதுக்கு தான் நெருப்பு வைக்கணும், அதுதான் விசாரம். இந்த விசாரத்துக்கு குரு கிருப்பா வேணும், குரு கிருப்பாவுக்கு இறை கிருப்பா வேணும், உங்களுக்கு இறை கிருப்பாவுக்கு புண்ணியம் வேணும். இப்போ புண்ணியம் வந்து இறைவனை தூண்டி, இறைவன் வந்து குருவை தூண்டி, குரு வந்து ஞானத்தை தூண்டி உங்களுடைய வாசனாவை எரிக்கிறார். புரியுதா? வாசனாவை எரிக்க தான் முயற்சி பண்ணுமே தவிர காமக்ரோதாதிகளோட சண்டை போட்டுக்கிட்டு ஊரையே நான் மாற்றிடுறேன்லாம் சொல்ல முடியாது. உங்களை நீங்கள் மாற்றணுங்கிறது காரண உடம்புல கையை வைக்கணும். அடிமடியிலே கை வாச்சிட்டாயா அப்படி சொல்லுவாங்க சில பேர், என்ன அர்த்தம்? அதுதான் மூலாதாரமாக உங்களை வச்சு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த மூணையும் வெல்றதுக்கு தான் குரு சமீப வாசம்னு ஒரு வார்த்தை சொன்னோம். இந்த மூணுத்தையும் வெல்லணும்னா குருவோட வாசம் செய்ய அவங்களோட ட்ராவல் பண்ணுங்கள். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, குருவை உயர்ந்த ஸ்தானத்துக்கு வச்சுருக்காங்க. புரியுதா? குருவும் அந்த மாதிரிலாம் நிலைகள்லாம் கடந்து தான் வந்திருக்காங்க. புரியுதா? அப்படி பார்த்தா இந்த உள்ளிருக்கிற தொம்பதம்ங்கிறது இறைவனை நாம் இறைவனோடு இருக்கணும், இறைவன் தான் எனக்கு டார்கெட்டு, பாக்கியெல்லாம் செகண்டுங்கிற அறிவு வரணும். இறைவன் திருவடி தான், இறைவன் ஹிருதயம் தான், இறைவன் தலை தான், இறைவனுடைய புருவ மத்தி தான் என்னுடைய டார்கெட்டுன்னு நினச்சா அதுக்கு பிரியாரிட்டி முதலிடம் கொடுத்தா பாக்கியெல்லாம் சரியாக நடக்கும். இதுதான் சூக்ஷ்மத்திலே சூக்ஷ்மம், இதுதான் பிரம்ம ரகசியம். நம்ம அதை அலட்சியமாக எடுத்துக்கிறோம், இப்படி கணத்தில் போட்டுட்டு அப்படி போகிறதில்லை. இறைவனை வணங்குறது நினச்சேன் அவ்வளோ, நான் அபிஷேகன்னு நினச்சேன், உன்னை நினைக்கிறேன்னு அதுவே பெரிய விஷயம்னு. யாருக்கு நினைக்கிற? உனக்காக நினைக்கிற. உள்ளே போகிறானா வெளியில் போகிறாங்கிற இல்லையா? உள்ளே இன்னொன்று, நீங்கள் வந்து வெளியில் போய் நீங்கள் நாயா பேயா அலையிற வேலையை நாயா பேயா அலையாமலேயே சாதிக்கலாம். அந்த காலத்தில் மந்திரத்தை வச்சு செஞ்சாங்க, இந்த காலத்தில் யந்திரத்தை வச்சு செய்கிறோம். புரியுதா? புரியுதா? இப்போ அமெரிக்கா போனோம்னா அந்த காலத்தில் மந்திரத்திலேயே என்ன பண்ணுவாங்க, மெசேஜை கன்வே பண்ணிவிடுவாங்க. இந்த காலத்தில் ஒரு வாட்ஸ்அப்பு ஏதோ ஒரு யந்திரம். இப்போ மந்திரத்துக்கு பதிலாக எல்லாத்துலேயும் யந்திரம், மனுஷனுக்கு பதிலாக யந்திரம் பண்ணுறோமா இல்லையா? அதான் தந்திரம், மந்திரம் யந்திரம் தந்திரம். யந்திரம் என்னது? அந்த நம்ம விக்கிரகம். மந்திரம் என்னது? அதை வணங்குறது கூப்பிட்றது. தந்திரம் என்னது? உங்கள் பிரார்த்தனையும் சங்கல்பம். இது மூணுமே பக்தி யோகத்தில் பூஜையில் நடக்குது. மந்திரம் யந்திரம் தந்திரம் பூஜையில் நடக்குது. தந்திரமான ஆள்றா அப்படின்னா, தந்திரங்கிறது ஒரு பெரிய வித்தங்க அது. அதை பற்றி போனால் அது நிறைய போகும். நம்ம திருவடி நோக்கி போகிறவங்க இதெல்லாம் நம்ம விரும்புறதில்லை. அது அற்புதமான ஒரு மகத்து, அது ஒரு இது மாதிரி, அது ஒரு சயின்ஸ். அது தந்திரம்ங்கிறது ஒரு பெரிய சயின்ஸ். இப்போ மந்திரம் யந்திரம் தந்திரம் சொல்கிறோமா, வேறு ஏதோ ஒன்று சொல்ல வச்சேன், இந்த மா இதை வச்சு ஏதோ ஒன்று ஞாபகம் வந்துச்சு டக்குன்னு இதாகிடுச்சு. சரி, மந்திரம் யந்திரம், இந்த உலகமே இறைவனுக்கு அடிமை.
இறைவன் பேச்சை இந்த உலகமே கேட்கும். இறைவன் மந்திரத்துக்கு அடிமை, மந்திரம் மந்திரம் அறிந்த பிராமணர்களுக்கு அடிமை. புரியுதா? அதனால் பூலோக ஸ்வரகன்னு சொல்லுவாங்க பிராமணர்களை, பூலோக தேவதைகள் அப்படி சொல்லுவாங்க. புரியுதா? மந்திரத்தினுடைய வேல்யூ எப்படி? மந்திரம் தெரியா அந்த காலத்தில் வெறும் வேறு பிரவர்த்தியாக இருக்காதுங்க அவங்களுக்கெல்லாம். பழைய காலத்தில் வேறு சிந்தனையே இருக்காது. இந்த வேதம்னா இந்த வேதி தான், ரிக்வேதினா ரிக்வேதி தான், வைதிகம்னா வைதிகம் தான், புரோகிதம்னா புரோகிதம் தான். இப்போ மாறிப்போச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக மாறிப்போச்சு. காரணம் காரியம்னா நம்ம சொல்ல வேண்டாம். யுகம் மாறும்போது எல்லாம் மாறுது, வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி ஒரு காலத்தில் நீங்கள் என்ன பாருங்கள், இந்த வேதம் நம்ம படித்தே ஆகணும், அப்போ நம்ம உயிரை காப்பாற்றிக்கணும், நம்ம வாழ்க்கை செழிப்பாக இருக்கணும்னா வேதம் படித்தே ஆகணுங்கிற ஒரு நிலை கட்டாயம் வரும். எப்படி வீட்டில் டிவி அவசியம் நீங்கள் இது பண்ணுறீங்க, பீரோ அவசியம் சொல்கிறீங்கல்ல, கரண்ட் அவசியம் சொல்கிறீங்கல்ல, அது மாதிரி வேதம் அவசியங்கிற ஒரு காலகட்டம், அது முதலிடத்தில் இதை தான் வைக்கணுங்கிற ஒரு காலகட்டம் கட்டாயம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இப்போ போகிற போக்கு என்னது, அப்படி கேடு கட்டா தடம் புரண்ட என்ன வாழ்க்கை போயின்ட்டுருக்கு. அதுலேருந்து சரியான ஒரு ட்ராக்கு வரணும்னா வேதம் தெரிஞ்சவங்களாம் ஒரு காலத்துக்கு பெரிய மகத்தாக பார்க்கப்பட போகிறாங்க தான். என்ன பாருங்கள், பொய்க்குதா பொய்க்காது, இதெல்லாம் பொய், இதெல்லாம் ஒரு கணிப்பு அனுமானம்னு சொல்கிறோம் இல்லையா அது. அதனால் இந்த அறிவுக்கு அப்பாற்பட்ட மிக மிக மேலான தேர்ந்தெடுக்கத்தக்க மெய்ப்பொருளாக எது இருக்கிறதோ அதனை சிஷ்யர்கள் அறிய வேண்டும். இப்போ மும்மோக்ஷம் இருக்கா? ஏன் மும்மோக்ஷம் இல்லை? புண்ணியம் இல்லை, ஏன் ஜெயிக்க மாட்டான், வீரியம் இல்லைன்னு சொன்னமில்ல, ஏன் தவம் பண்ண மாட்டான், வீரியம் இல்லை, சாமர்த்தியமும் சகிப்புத்தன்மையும் உள்ள வீரியம் அவங்ககிட்ட இல்லை. வீரியம்ங்கிறது பிரம்மச்சரியத்தினால கிடைக்கக்கூடியது. அதாவது அது வெளியில் போக போகுதுங்கிற ஒரு தருணத்தில் தான் என்ன பண்ணணும், இல்லறோம், பாக்கி நேரமெல்லாம் அதை பாதுகாக்கணும். வீரியம் பாதுகாக்கப்பட்டால் தபசு ஸ்ட்ராங் ஆகும். தபசு ஸ்ட்ராங் பண்ணால் சூக்ஷ்ம அறிவு நுண்ணறிவாகி சித்து சுரூபமாகி டார்கெட்டை ரீச் பண்ணிடும், டார்கெட்டை தொட்டுரும். புரியுதா? சித்தலைனா மனம் மேலே ஏறாது. ஸ்ட்ரெஸ்ஸுனா என்ன, நரகமாகிடுச்சு, கீழே போயிடுச்சு, மூலாதாரத்துக்கும் கீழே போயிடுச்சு. ஸ்ட்ரெஸ்ஸில் மைண்டு பாவத்தினுடைய வெளிப்பாடு. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறதில்லை, சாப்பிட வேண்டியதை சாப்பிட்றதில்லை, செய்ய வேண்டியதை செய்கிறதில்லை. புத்தி மேலே இழுக்கும், மனம் கீழே இழுக்கும். புரியுதா? இதுதான் அந்த மந்திரத்தினுடைய இது. இது துவம்பத விசாரம். இப்போ அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, எது அர்ச்சி மகத் அனுப்பியோ அணு ச யஸ்மல் லோகா நிகித்தம் லோக்கி நகச்ச தது ஏத அக்ஷரம் பிரம்மம் சக புராணோஸ்தது வாங் மனகு ததே தத்து சத்தியம் தது அமிர்தம் ததேவ வேதவியம் சோமிய சோமிய வித்தி. இதில் முதல் மந்திரத்தில் சொன்ன அந்த எல்லாத்தையும் சொல்லி, அதாவது பிரம்மலக்ஷணம் சொல்லி, அதை தான் நீ அடைய வேண்டும்னு சொல்லுது மந்திரம். இது மிக முக்கியமான மந்திரம். நம்ம சீரியல் படி 34வது மந்திரம். இதில் தான் நமக்குள்ளே ரெண்டு இருக்குங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுற மந்திரம் இது. நமக்குள்ள ரெண்டு இருக்கே, தலை உச்சியில் சிவம், ஹிருதயத்தில் சித்து. நம்ம உயிர் எங்கே இருக்கு? ஹிருதயத்தில் இருக்குது. அப்போ தலை உச்சியில் இருக்கிறது சத்து. அதை நீ வேதவிய டார்கெட் பண்ணணும்னு சொல்லுது, டார்கெட் பண்ணணும்னு சொல்லுது. அப்போ ஒன்று வந்து டார்கெட்டு, ஒன்று அம்பு. புரியுதா? நம்ம ஒரு யோக மார்க்கத்தில் சிவராஜ யோகத்தில் என்ன பண்ணுவோம், மூலாதாரத்துலேருந்து தலை உச்சிக்கு ஒவ்வொரு ஆதார சக்கரமாக ஏறணும், ஹிருதயத்துக்கு வரணும்னா புண்ணியம் செய்யணும், புண்ணியம் செஞ்சால் தான் புரோமத்திக்கு வர முடியும், புரோமத்திக்கு வந்தால் தான் நீங்கள் யாருன்னு தெரியும், நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியும், எவ்வளோ நாள் இன்னும் இங்கே இருக்க போகிறீங்கன்னு தெரியும், இறைவன் இறை தரிசனம் தெரியும், அதுக்கப்புறம் இறைவனோட இரண்டரை கலக்கணும். இப்போ நம்ம எல்லாம் போய் கேட்டுட்டு தானே இருக்கோம், எங்கே நின்று கேட்குறோம், நாபிக்கு கீழே நின்று கேட்குறோம் சாமிகிட்ட. சாமி எப்படி பார்க்குறோம், மகத்தாக பார்க்குறோம், பிரம்மாண்டமாக இருக்கார், நாம் அல்பமாக இருக்கோம்.
ஆனால் புருவமதிக்கு வந்தோம்னா நம்ம அல்பமாக தெரிய மாட்டோம். புரியுதா சொல்கிறது? குரு தான் சொல்ல முடியும், வேறு யாரும் சொல்ல முடியாது. குரு அனுபவிச்சிருக்கேன்னா அனுபவித்ததுனால தான் குருவானார். அது பாக்கி அஞ்சு பேர் பேசுறதில்ல, சித்தர்களோ யோகிகளோ ஞானிகளோ உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்ல மாட்டாங்க, கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க, மௌனமாக இருந்துட்டு போயிடுவாங்க சொல்லாமல் சொல்கிறது. ஏன்னா ஓங்காரத்தினுடைய பிரம்மத்தினுடைய இன்னொரு மொழி வந்து மௌனம். எப்படி பிரம்மத்தினுடைய முதல் மொழி ஓங்காரமோ அதனுடைய கடைசி மொழி மௌனம். அமாத்திரான்னு சொல்லுவோம், பார்த்துருக்கோம், மறந்து போயிட்டீங்க. சாந்தோக்கிய உபநிஷத்துன்னு நினைக்கிறேன். பிரணவம் பிரகீதம் சாமவேதம்னு என்ன சொன்னமே, எதில் எதில் வந்துச்சு? முதல்ல பார்த்தோம், முதல் வந்து முதல் உபநிஷத்து பார்த்தோமே, எது பார்த்தோம்? ஈசாவாசியமாக பார்த்தோம். முதல்ல ஒரு உபநிஷத்து பார்த்தோம், ஃபஸ்ட்டு உபநிஷத்து கட உபநிஷத்து இல்லையா? ஓங்காரம் பிரணீதம் பிரகீதம் பிரணவம், நாலு பேர் இருக்கு முருகனுக்குன்னு சொன்னேன். ஆ, உத்கீதம் ஸ்வரம் சாமம் இதெல்லாம் பிரணவத்தினுடைய பேர். அது வெளிப்படக்கூடிய சவுண்டு, அகர உகர மகரம் ஓங்காரம். இது வெளிப்படாத சவுண்டு, அதாவது ஓம்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே இருக்கிற நிலை, ஓம்னு சொல்லி முடித்ததுக்கப்புறம் இருக்கிற நிலை, ரெண்டுமே அமைதியாக இருக்கும். அமைதியாக இருந்தால் தான் ஓங்காரம் ஒலிக்கிறது கேட்கும். அமைதி இல்லைன்னா ஓங்காரம் ஒலிக்கிறது கேட்காது. இப்போ கேட்டுட்ருக்குன்னா எப்போதும் கேட்டுட்ருக்கு, ரெண்டு கையும் காதில் வச்சா கேட்கும், ஓம் கேட்கும். இப்படி கேட்கக்கூடாது, இப்படி கேட்கணும், காதை குவிச்சு கேட்கணும். அது ஒரு பக்கம். இப்போது இந்த மந்திரத்தில் தான் நமக்குள்ளே ரெண்டு இருக்குங்கிறதுக்கு ஊர்ஜிதம் படுத்தக்கூடிய மந்திரம். நிறைய விஷயங்களுக்கு நமக்கு ஆதாரம் கிடச்சிக்கிட்டே வருது இந்த உபநிஷத்தில். நிறைய விஷயங்கள் நம்ம டே ஒனில் பேசினது, அனுமானத்தில் பேசினதுக்கெல்லாம் சரியான ஆதாரம் இந்த உபநிஷத்து. இது என்னது? முண்டக உபநிஷத்து, ஞாபகம் வச்சுங்க. இந்த மந்திரம் 34வது மந்திரம். இதில் என்ன சொல்கிறதுன்னா, வேதவியம், அதாவது வேதவியம்னு, வேதவியம் இல்லை வேதவியம், வேதம் வேதியம், வேதவியம்னா அறிகிறது, வேத்தியம்னா துளைக்கிறது. ஒரு அம்பால் ஒரு கனியை அடிக்கிறது, ஒரு டார்கெட்டை அடிக்கிறது, ஒரு பழத்தை அடிக்கிறது. அப்போ பழம் யார்? சத்து. அடிக்கிறது யார்? அம்பு, அதான் சித்து. ஏவுறது யார்? அதுதான் குரு. அந்த தனுஷு தான் குரு. இப்போ தனுஷு, தனுஷுன்னா என்னது? தனுஷு, தனுஷுன்னா சம்ஸ்கிருதத்தில் இது வில், வில்லு தான் குரு. இப்போ வில்லை தேடி அம்பு போகணுமா, அம்பை தேடி வில்லு வருமா? வில்லு எங்கே இருக்கும், அம்பு எங்கே இருக்கும், எங்கே இருக்குன்னே தெரியாது. ஃபோட்டோலாம் ராமர் ஃபோட்டோ பார்த்ததே கிடையாது உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் அம்பு பின்னாடி இருக்கும், வில்லு முன்னாடி இருக்கும். அப்போ முன்னாடி வில்லு இருக்குது, அம்பு என்ன பின்னாடிலேருந்து வரும், எங்கே வரும்? வரும், ஒரு கையை வந்து எடுத்து பொருத்தும், அதான் இறைவன். அம்பு தான் சிஷ்யன், அவன் தான் சித்து. அவன் வந்து குருங்கிற வில்லோட போய் சேர்றான். குரு வேதம் அறிவு எல்லாம் ஒன்று தான், அறிவுங்கிற ஸ்தானத்தில் தான் குருவை பார்க்குறோம் நம்ம, புரியுதா? இப்போ வில்லு கையில் இருக்கு, அம்பு உங்களுடைய அந்த அம்பரைன்னு சொல்லுவாங்களே, அம்பரை தானே அது பேர், பின்னாடி ஒன்று வச்சுருப்பாங்களே அம்பராத், இது ஒன்று சொல்லுவாங்க. அந்த 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 அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல, தமிழே தெரியாது, நீங்கள்லாம் தமிழர்கள்னு சொல்லாதீங்க வெளியில். எனக்கும் தெரியும், எனக்கும் தெரியாது, நானும் சொல்லலை. அம்பு இருக்குல்ல, அம்பு வச்சுக்கிறது பின்னாடி ஒரு கூடை மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று இருக்கும், ஆர்ச்சரி, அது தெரியுமா? ஆ, அது தெரியும், தமிழ் சுத்த தமிழில் ஆர்ச்சரி. ஏரோ, அது தெரியுமா? ஆ, இப்போ தெரியும், க்ளீனாக தெரியும். சரி, இந்த வில்லு தான் குரு, முன்னாடி இருக்கும், அம்பு வந்து பின்னாடி இருக்கும். குரு முன்னாடி இருப்பாங்க, சிஷ்யன் பின்னாடி இருப்பான், அவன் தான் சித்து. இந்த அம்பை கொண்டு போய் வில்லோட பொருத்துறது இறைவன். இந்த கை ஒன்று வந்து அங்கே ஒன்று வைக்கிது பார்த்தீங்களா, பொருத்துறது இருக்கு பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கொண்டு போய் சேர்க்கணும்ல, வில்லு அம்போட சேர்ந்தா தானே, அப்புறம் அந்த அந்த குரு சத்குருவாக இருந்தால் தான் நல்லா இழுக்க முடியும். அந்த சத்குருவாக இருக்கணும், குரு சிஷ்யனும் சத்து சிஷியனாக இருக்கணும். ஏன்னா அம்பு எப்படி இருக்கணுங்கிறதுக்கே ஒரு தத்துவம் இருக்குது. எங்கே ஏது நான் சிந்திட்டு தானே நினைக்கிறேன், எழுதியிருக்கேனே. அம்பு வந்து நேராக இருக்கணும், அதாவது சுத்தமாக இருக்கணும். மனசு, நம்ம சித்து தான், மனசு தான் அம்புன்னு வச்சுங்களேன். மனம் வந்து சித்து,
சித்து இந்த சட்டையெல்லாம் அவுக்க போகிறோம். மனம், அகங்காரம், புத்தி, சித்தங்கிற நாலு சட்டையை அவுக்க போகிறோம். சித்து சுரூபத்தை இருக்கும். சித்தானா தான் மேலே போக முடியும். சித்து தான் டார்கெட்டை அடைய முடியும். டார்கெட்டு தான் பழம், பழம் தான் சத்து. புரியுதா? அது இந்த மந்திரம் அழகாக சொல்லுது. இறைவன் நினைக்கணும், அம்பு எப்படி இருக்கணும், நேராக இருக்கணும். இப்போ அம்பு வளைஞ்சிருக்குன்னு வச்சுங்க, நீங்கள் டார்கெட்டை போய் சேருமா? இப்படி இப்படி லெஃப்ட் சைடில் வளைஞ்சிருக்குன்னு வச்சுக்க, சைடில் இருக்கிறவன் காலி இல்லையா? அப்போ அம்பு நேராக இருக்கணும். அப்போ மனசு வந்து சித்தம் சுத்தமாக இருக்கணும். சித்து தான் அது, அது சுத்தமாக இருக்கணும். அப்புறம் அம்பு கூர்மையாக இருக்கணும். இப்போ டார்கெட்டை அடிக்கிறீங்க, போய் அடிக்குது, ஷார்ப்பாக இருந்தால் உள்ளே தொலைச்சி கட் பண்ணி கீழே போடும். முழுக்கையாக இருக்கு, மொக்கையாக இருக்குன்னு வச்சுங்க, ஐயா அதை போய் தொட்டுட்டு கீழே விழுந்துடும். நீ என்ன பண்ண, என்னை தொட சொன்ன தொட்டுட்டாங்க, விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லும். அப்போ என்ன அது, அம்பு கூர்மையாக இருக்கணும்னா, அம்பு கூர்மையாக இருக்கணும்னா ஏகாகிர சித்தம் வேணும். புரியுதா? ஏகாகிர சித்தம். இப்போ நீங்கள் 1000 ஆடியோ கேட்டாகணும் அப்படின்னு நின்னீங்கல்ல ஒரு காலத்தில், 1000 ஆடியோ கேட்டேன், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கா இல்லையா? இது வாழ்நாள் ஃபுல்லாக சேஞ்சு, இந்த வாழ்மா இந்த ஜென்மா இல்லை. எத்தனை கோடி நீங்கள் ஜென்மா எடுத்தாலும் ஆனந்தம், இந்த ஆனந்தம் குறையாது. ஏறுமே தவிர ஆனந்தம் இறங்காது. 1000 ஆடியோக்கு எவ்வளோ வேல்யூ பார்த்தீங்களா? இதை இதை கேட்குறது கூட அறிவு கிடையாது. இதை நீ இந்த 1000 ஆடியோவை கேட்டுட்டீங்கன்னா நீ வாழ்நாள் ஃபுல்லாக இன்பமாக இருப்பேடா, கவலைப்பட மாட்டேன், பதட்டப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன்னு சொல்லி போட்டால் அதை கேட்குறது கூட இவங்களுக்கு நேரம் இல்லை. ஒரு ஜென்மாவுக்கு இல்லை, எத்தனை, ஏன்னா உன் அறிவோடு அறிவாக இருக்காது. புரியுதா? இப்போ ஏகாகிரம், இந்த ஆடியோ கேட்டால் ஏகாகிரம் கேட்கணும்னு வர, ஒன்றில் நிற்கணுங்கிறது ஷார்ப்பு ஃபோக்கஸிங்னா தான் பற்றிக்கும். அடிக்கடி சொல்லுவேன்ல, லென்ஸை ஆட்டாமல் காமிக்கணும், இப்படி இப்படி தோசை விடுற மாதிரி காமிச்சிட்டு இருந்தீங்கன்னா தோசை தான் வரும், எரியாது, பற்றிக்காது. அப்போ வந்து அம்பு கூர்மையாக இருக்கணும், அம்பு நேராக இருக்கணும் முதல் பாயிண்ட்டு. அம்பு நேராக இருக்கணும்னா அதான் சுத்தமாக இருக்கணும், மன தூய்மையோடு இருக்கணும், குருவிட்ட உண்மையாக இருக்கணும், அது சித்த சுத்தி. ரெண்டாவது ஷார்ப்பாக இருக்கணும், அதான் ஏகாகிரகம். மூணாவது அம்பு சரியாக பொருத்த வேண்டும். ஆமாம், டார்கெட்டை வைக்கிறதுக்கு கரெக்டாக பொருத்தி வைக்கணும். டார்கெட்டை எதுங்கிறது க்ளீனாக தெரியணும். அதான் அம்பு சரியாக பொருத்த வேண்டும், சரியாக பொருத்த வேண்டும். குருவோட சிஷ்யன் சரியாக பொருந்த வேண்டும், அதான் அர்த்தம். சரணாகதி, ஸ்ரத்த, நம்பிக்கை, இவர் நம்மளை விளக்கு ஏற்றுவார், நம்மளை கொண்டு சேர்ப்பாங்கிற நம்பிக்கை தானாக வரணும். செயற்கையாக நான் சொல்லிக்கக்கூடாது, நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார் அப்படின்னு நினச்சிக்க, ஜபம் பண்ணுறதுலாம் கிடையாது. உனக்கு தோணணும், அவங்கள பார்த்தா அவங்க பேச்சில் ஒரு ஆடியை கேட்டாலே உன்னை தொடணும், உன்னுடைய ஆள் மனதை தொடணும், ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தணும். அப்போ தான் நீங்கள் என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போ தான் வரும். உங்களை நீங்கள் ஜீரோ பண்ணால் தான் பொருந்த முடியும், இல்லைன்னா பொருந்த முடியாது. ஒருவா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு, நான் ஏற்கனவே எனக்கு இதெல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் இது தெரியாது. நீ தெரிஞ்சு வச்சுருக்கதெல்லாம் இதுக்குள்ளே அடங்க போகுது. புரியுது? அதனால் உனக்கு என்ன தெரிஞ்சிச்சோ அது ஒரு ஓரமாக இருக்கட்டும், அந்த ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணாத. இப்போ நம்ம பேசும்போது நிறைய கேள்விகள் சந்தேகங்கள்லாம் வரும், போக 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 ஒரு சந்தேகமும் இருக்காது, நீங்களே மௌனமாகிடுவீங்க. இப்போ அனாவசிய பேச்சு இருக்கா? அனாவசிய பேச்சே இல்லாமல் போச்சுல்ல இப்போ. அப்போ அம்பு சரியாக பொருத்த வேண்டும், பொருந்த வேண்டும். புரியுதா? இறைவன் சிஷ்யன் குரு சரியாக இருக்க வேண்டும். அம்பு லட்சியத்தை மட்டுமே நோக்க வேண்டும், திருடச்சித்தமாக இருக்கணும். பீரியாரிட்டி தான் பீரியாரிட்டி. அம்பு அம்பு லட்சியத்தை மட்டுமே, அந்த லட்சியத்தை மட்டும்தான் சிந்திக்கணும், வேற எதையும் சிந்திக்க கூடாது. அப்போ என்ன அர்த்தம்னா, இதுக்கு தான் முதல் பிரியாரிட்டி கொடுக்கணும்னு அர்த்தம். இப்போ 10 பிரியாரிட்டி இருக்கும், டைம் மேனேஜ்மெண்ட்டு தெரியாமல் எதை ஃபஸ்ட்டு செய்கிறது, எதை செகண்ட் செய்கிறதுன்னு தெரியாமல் நேரம் இல்லைங்கிறான்ல, நேரம் இல்லைங்கிறதெல்லாம் அறிவு இல்லைங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை தான் நேரம் இல்லைன்னு அர்த்தம். இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிக்கோ, அதுக்கு அதுக்கு பொருந்தும். நேரம் இல்லைன்னு சொன்னால் உனக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். நேரம் இல்லைன்னா அறிவு இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லு. இன்ட்ரெஸ்ட் எப்போ வரும் வேதத்து மேலேனா, புண்ணியம் இருந்தால் தான் வேதத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வரும், நம்ம பூஜை மேலே இன்ட்ரெஸ்ட் வரும், தியானத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வரும். நான் அடியன் கூட ஒரு காலத்தில் தியானம்லாம் இவ்வளோ பேர் இப்படிலாம் பண்ணுறாங்களே, அது யாருக்கோ எங்கேயோ எத்தனையோ 1000 கோடி மைலுக்கு அப்பால் இருக்கிற மாதிரி பார்த்தேன் சின்ன வயசில். சொல்கிறேன் தியானத்தெல்லாம்
ஆனால் வேதம் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்துச்சு, வேதம் படிக்கணும்னு ஆர்வம் இருந்துச்சு. தியானம்லாம் நமக்கு வாழ்க்கையில் எட்டாத ஒரு பொருள். திடீர்னு கதவை திறந்து 5 மணி நேரம் ஸ்டார்டிங்கே 5 மணி நேரம், 3 to 5, 5 to 6 ஆகிடுச்சு. ஒரு எட்டாத கடியாக இருந்துச்சு, ஒரு பெரிய கற்பனையாக இருந்துச்சு, பெரிய இமேஜினேஷனாக இருந்துச்சு, பெரிய மகத்தான லட்சியமாக தெரிஞ்சிச்சு தியானம். உண்மை அதுவானா? உண்மை அதுதான், உண்மை அதுதான். எப்போ நீ சித்தஸ்வரூபம் அடைகிற வரைக்கும் அது அப்படி தெரியும். அதனால் அதில் இன்ட்ரெஸ்ட் வர்றதோ ஆனந்தம் வர்றதோ மகிழ்ச்சி வர்றதோ அதுக்கு நீ பிரியாரிட்டி கொடுக்குறதோ இல்லை. எவ்வளோ நன்மைகள் சொல்லியிருக்கு தியானம், நம்பர் ஒன் இடத்துல இருக்குங்க. அது இறைவனுடைய முதல் சர்க்கிளில் இருக்குது. தியானத்தினால தான் பிடிக்க முடியும். ஆனால் தியானம் உக்காடுறதுக்கு அறிவு வேணும், ஞானம் வேணும். அறிவை பெறுவதற்கு முன்னாடி ஒரு யோகம் இருக்குது, ஒரு தியானம் இருக்குது. அறிவை பெற்றதுக்கு முன்னாடி, அறிவை பெறுவதற்கு முன்னாடி நீங்கள் தியானம் பண்ணுறீங்களா, அது பேர் கிரியான்னு பேர். அறிவை பெற்றதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறீங்க பாருங்கள், அது பேர் உபாசனான்னு பேர். புரியுதா? அப்போது தியானத்தில் உட்காரத்துக்கு கோடான கோடி நன்மைகள் இருக்குது. பிரம்மத்தை அதுதான் கொடுக்க போகுது. பிரம்மத்தை கொண்டு போய் சேர்த்து ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணி காமிக்க போகிற அந்த சக்தி வந்து தியானம்தான். அதனால் இப்போ நீ 10 வேளையில் எதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிற? தியானம், தியானம்தான் முதல்ல பண்ணணுங்கிற அறிவு எப்போ வரும்? இல்லை பூஜை தான் முதல்ல செய்ய வேண்டிய வேலைன்னு எப்போ வரும்? புண்ணியம் இருந்தால் தான் வரும். புரியுதா? இப்போ ஏன் பாவிகள் கோவிலுக்குள் வருவதில்லை, வந்தாலும் ஓடுகிறார்கள்னு எதுக்கு சொல்கிறாங்க? புண்ணியம் இல்லை, இருக்க முடியாது. நீ அங்கே தரிசனம், நித்திய தரிசனம் யாருக்கு கிடைக்குது? யோசனை பண்ணி பாருங்கள். அவன் சொல்லுதா இல்லையா வேதம்? இந்த சைவ சித்தாந்தம் சிவதரிசனம், சிவரூபம் சிவதரிசனம், சிவயோகம் சிவபோகம், அற்புதமான லைன். நாளும் சைவ சித்தாந்தத்தினுடைய மொத்த சாரமே அதுதான். அமிர்தம், அந்த 4 வார்த்தைகளும் அமிர்தம். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி தோணுது? சிவரூபம் நீ எப்போ வரேன்னா, புரோமத்திக்கு வந்தால் தான் நீ சிவரூபம். நீ ஹிருதயத்தில் இருந்தது நீ தரிசிக்க முடியாது, நாபியில் இருந்து தரிசிக்க முடியாது, நரகத்தில் இருந்து தரிசிக்க முடியாது. அறிவு நிலையை தொட்டு உன்னுடைய சுரூபத்துக்கு வந்தால் தான் நீ யாருன்னு உனக்கு தெரியும். புரியுதா? அப்போ திருடச்சித்தம் இருக்கணும். பிரியாரிட்டி இருந்ததுன்னா திருடச்சித்தம் இருக்கும். ஏன் எப்போ பிரியாரிட்டி கொடுப்போம்? இப்போ எதுக்கு பிரியாரிட்டி கொடுக்குறோம்? பணத்துக்கு பிரியாரிட்டி கொடுக்குறோம். ஏன்? அதுதான் வீட்டு வாடகை கொடுக்கும், சாப்பாடு கொடுக்கும், ட்ரெஸ் கொடுக்கும், போதுமா? 3 இது நிரந்தரமாக கிடைக்கணுமா? அதுக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும், இறைவன் வேணும். எதெல்லாம் நிரந்தரமாக கிடைக்கணுமோ, எதெல்லாம் நீ வெற்றி அடையணும்னு நினைக்கிறியோ எல்லாம் கிடைக்கும். அத்தியாசமும் கிடைக்கும், ஆடம்பரமும் கிடைக்கும், ஆணவம் தான் கிடைக்காது. அதுக்கு தான் நீ வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணுற, எப்படின்னா தவம் பண்ணுற, இது ஒண்டி தான் வாழ்க்கைன்னு நினைக்கிற. பணம் ஒண்டி தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறவனுக்கு பணம் கிடைக்குங்க, பணம் தான் கிடைக்கும், வேற ஒன்றும் கிடைக்காது. இப்போ வாழ்க்கை போச்சு, எல்லா ஜென்மானையும் அப்படி தான் இருப்பான். நாயா பேய தான் அழியுவான். இப்போ 10 கோடி சம்பாதிச்சிட்டான், செத்து போகிறான்னு வச்சுங்களேன், அடுத்து 10 கோடியிலேருந்து ஆரம்பிப்பான். 100 கோடி ஆகுறது எப்படின்னு? அப்போ 100 கோடியை சம்பாதிக்கும் போது செத்து போயிடுவான், 1000 கோடி அப்படியே போயிட்டு இருப்பான். உலக பணக்காரர்கள் நம்பர் 1 ஆகிட்டேன் நான், என்ன பிரயோஜனம்? இந்த ஜீவனை நீ வந்து அமைதியாகவும் ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் அழைச்சிட்டு போனியா வாழ்க்கையை? அப்போ நீ அந்த 100 வருஷம், 1000 வருஷம், 10,000 வருஷம், 1,000,000 வருஷம் எல்லாமே உனக்கு நரகம்தான். அப்படி தானே, அப்படி தானே அர்த்தம்? இப்போ எதுக்கு வேகமாக ஓடுற? வேகமாக போகிறதுக்கு என்னப்பா இருக்கு? வேகமாக போகாதீங்க, இனிமேல் நிறுத்துங்க. போனதெல்லாம் போகுது. உன்னுடைய பிராரப்தம் என்னவோ, உனக்கு இன்றைக்கி என்ன நடத்தணுமோ அது நீ தான் நடத்த போகிற. நீ வேகமாக போனால் நடத்திடலாம், மெதுவாக போனால் நடத்த, அதெல்லாம் நீனா போட்டுக்கிற கற்பனை. எங்கேயாவது ஒரு இடத்துல காத்திருக்க வச்சுடும், அது ஒரு நாள்னு டைம் படி தான் அது நடத்த தெரியுமில்ல. என்ன தான் அறிவாளியாக இருந்தாலும், என்ன தான் பெரிய இவராக இருந்தாலும், அது ஒரு டைம் வச்சு தான் செயல்படுத்துது. டைம் அண்ட் ஸ்பேஸுங்கிற சயின்ஸ் சயின்டிஃபிக்காக சொல்கிறேன்.
அது ஒரு டைம் வச்சுருக்கு, ஒரு ஸ்பேஸ் வச்சுருக்கு. பெரியா ஞானி நான் வந்து கலெக்டர் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறேன், ஒத்துக்குவீங்களா? 10-15 வயசு தான் ஆகுது, 12 வயசு தான் ஆகுதுன்னு வச்சுங்க. ஐக்யூ லெவல் 225 இருக்குது. நான் கலெக்டர் ஆகிறேன், நாளையிலேருந்து கலெக்டர், அந்த எக்ஸாமினேஷன் நான் பாஸ் பண்ணிடுறேன், ஒத்துக்குவீங்களா? ஏன் ஒத்துக்க வேண்டியதானே? ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? அதான் அறிவு இருக்கு அதுக்கு. அதான் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுச்சு, ஒத்துக்க வேண்டியதான். பாயிண்ட்டுக்கு வாங்க, அதான் பாயிண்ட்டு. எக்ஸாம் பாஸ் பண்ணிவிடும், அது 220 பேருக்குன்னா சும்மா இருக்குமா? உனக்கு வேண்டியது அறிவு. நான் சொல்கிறதெல்லாம் இந்த பச்சை குழந்தை சொல்கிறது நான் கேட்கணுமா? அபிமானம் வருமா வராதா? வருமா வராதா? அது உண்மையா மெய்யாது? அபிமானம் உண்மையா? இமேஜ் அபிமானங்கன்னா என்ன? அது அறியாமை தான் அபிமானம். நான் வயசில் பெரியவங்க, இவங்கெல்லாம் சின்னவங்க, படிச்சுட்டு வந்துடுறாங்க. நாங்கள்லாம் 25-40 வருஷம் சர்வீஸ் பண்ணி ஒரு நிலையை தொட்டோம். இவங்கெல்லாம் படிச்சுட்டு வந்துடுறாங்க. படிச்சுட்டு தானப்பா வந்தாங்க, சும்மா வந்தாங்க? படிச்சுட்டு வந்து நீ படிக்க வேண்டியதானே, புரியுதா? டபுள் ப்ரொமோஷன் ட்ரிபிள் ப்ரொமோஷன்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ, தெரியுமில்ல? முன்னெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க, இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுமாதிரி நிறைய யூனிவர்சிட்டிலாம் திறக்காம வச்சுருந்தாங்க, இப்போ தான் நிறைய யூனிவர்சிட்டி. அதுமாதிரி மெடிக்கல் கூட நிறையா திறக்கணும். இங்கே இருக்கிற மக்கள் தொகைக்கு தேவையான மெடிசன் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கம்மி. அது என்னமோ பொத்தி 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 அறிவு இருக்கிறவங்க மேலே வரட்டும்னு சொல்லணும். அறிவு இருக்கிற அறிவை ஆதாரமாக வச்சு நிறைய ஓப்பன் பண்ணணும். செலவு அதான் பிரதான செலவு, அதுதான் முக்கியமான செலவு. நிறைய திறப்பாங்க, கூடிய விரைவில் திறப்பாங்க. இப்போ யூனிவர்சிட்டியே ஏதோ ஒரு சின்ன கண்ட்ரியில் 56 யூனிவர்சிட்டி இருந்துச்சான், சின்ன கண்ட்ரி 56 யூனிவர்சிட்டி. அதுக்கப்புறம் தான் இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தான் நிறைய யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய ஓப்பன் பண்ணது இப்போ சமீபம் தான், ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தான். நம்ம படிக்கிறப்பெல்லாம் இன்ஜினியரிங் பெரிய டாக்டருக்கு அடுத்த லெவலில் பெரிய இது, ரொம்ப கம்மி. ஏன் காரணம், என்ன காரணம்? எல்லாத்தையும் பணம் இருந்துச்சு, விழிப்பு நிலை, விழிப்பு நிலை. இப்போ தானே நம்ம மேலே இருந்து ஸ்ட்ரீட் லைட் வியூலாம் பார்க்குறாங்க, ரோடு முக்கியம்னு தெரிஞ்சிருக்கு. சொன்னால் வேறு ட்ராக் ஆகிடும், வேணாம் விடுங்க. சரி, இப்போது இந்த 1 லட்சத்தில் பீரியாரிட்டி எதுக்கு கொடுக்குற? எதை வச்சு கொடுக்குற? ஆனந்தத்தை வச்சு கொடுத்தீங்கன்னா, அதை நான் சொல்லியிருக்கேன்ல, என்னுடைய லைஃப்பில் ஆனந்தத்துக்கு தான் பீரியாரிட்டி கொடுப்பேன், புரியுதா? ஆனந்தத்துக்கு தான் பீரியாரிட்டி கொடுப்பேன், அதுக்காக தான் செயல்படுவேன். ஆனந்தம் இல்லைன்னா செயல் கிடையாது. அறிவுக்கு பீரியாரிட்டி கொடுப்பேன். அறிவும் ஆனந்தம், அறிவும் அன்பும் சேர்ந்தால் ஆனந்தம், அன்பும் அறிவும் சேர்ந்தால் ஆனந்தம். ஆனந்தம் நமக்கு கிடைக்குது, அது அந்த ஆதாரத்தில் எல்லாம் செயல்பாடு. எதுக்காகவும் ஆனந்தத்தை டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டேன், அதுக்கு ஒரு கவசம் போட்டுருவேன். மைண்டை எப்படி தான் அழைச்சிட்டு போகணும்? நம்ம என்ன பண்ணுறோம்? பணம் கிடைக்குதுன்னா மைண்டாவது, ஆத்மாவது, உயிராவது. பணம் கிடைச்சா நான் எது வேணாலும் பண்ணுவேன்னு இருந்தால் எதுக்கு போனோன்னு கேட்குறேன். எதுக்கு பணம்? மகிழ்ச்சியாக இருக்க தானே பணம் கேட்டேன். பணம் இருந்தால் தான் மகிழ்ச்சின்னு நினைக்கிறீன்னா அது உன்னுடைய அஜ்ஞானம். அதுவும் அத்தியாவசியத்தை தாண்டி ஆடம்பரத்தை தாண்டி கேட்குறேன்னு சொன்னால் அது உன்னுடைய அறிவீனம். வாழ்கிறானா எவனா? அது வாழ்கிறானா? வாழ்க்கையை பயணிக்கிறானா? இல்லை, ஓடுறான். வாழ்க்கையை ஓடுகிறான். அவர் அனுபவிக்க வேண்டாம், என்ஜாய்லாம் பண்ண வேண்டாம், நடந்தாவது போகலாம். இப்போ அவன் நிற்க மூச்சு விடுறதுக்கு நேரம் இல்லை, ஓடுறான். வாழ்க்கையை எல்லை தாண்டி ஓடுகிறான். நைட்டு ஓடுகிறான், பகலில் ஓடுகிறான், எங்கெல்லாம் ஓடுகிறான். நடக்குதா இல்லையா? ஏன் பொய் பின்னாடி ஓடுகிறான், மித்தியா பின்னாடி ஓடுகிறான். அறிவு இருந்தால் ஓடுவானே? ஆனந்தம் வேணுமா பணம் வேணுமான்னு கேளுங்க, பணம் தான் வேணுமா? ஆனந்தமாவது கீனந்தமாவது. 25 கிலோ தங்கம் கொடுக்குறியா? குட்டிக்காரன் போட சொன்னால் குட்டிக்காரன் போடுவேன், தலைகளை நிற்க சொன்னால் தலைகளை நிற்பேன், வெயிலில் நிற்க சொன்னால் நான் படுத்து கூட இருப்பேன். இருக்காங்களே இல்லையா? எதுக்க சன்ஸ்ட்ரோக்கெலாம் போய் சேர்ந்துருவான், 25 கிலோ கையில் கொடுக்கும்போது போய் சேர்ந்துருவான். வாங்கிறதுக்கு மகனோ பேரனோ பேத்தியோ வந்து வாங்கி, புரியுதா விஷயம்? எதை போகிறப்ப புண்ணியமா புண்ணியாத்மா நமக்கு தங்க கட்டியை கொடுத்து போச்சு. அப்புறம் இது என்ன பண்ணும்? ஆமை மாதிரி அது மாதிரி அடிப்படுத்திக்கிட்டு கொண்டு கூட சாப்பிடாமல் தூங்காமல்
அதனால் லட்சியம் வந்து பிரியாரிட்டி, லட்சியம் அம்பு வந்து லட்சியத்தை மட்டுமே நோக்க வேண்டாம், அதுதான் பிரியாரிட்டி, அதுதான் திருடச்சித்தம் கொடுக்கும். புரியுதா? அதுதான் திருடச்சித்தம் கொடுக்கும். பிரியாரிட்டி கொடுத்தா தான் திருடச்சித்தமாக இருக்கும். பிரியாரிட்டி எப்போ கொடுப்போம், அது முக்கியங்கிற அறிவு இருந்தால் தான் பிரியாரிட்டி கொடுப்போம். இப்போ பணத்துக்கு கொடுக்குற பிரியாரிட்டி வேறு எதுக்குமே கொடுக்கறது இல்லை தெரியுமா, கடவுளுக்கு கூட கொடுக்கறது இல்லை. கடவுளாம் கடைசியில் போய் முயற்சி தன் மெய்வர்த்த குழிதரம்னு திருவள்ளுவர் எழுதியிருக்காரு, நீ அந்த குரலை பிடிச்சி வச்சுருக்காங்க. அது முயற்சியே பண்ணாதவனுக்கு பாது, முயற்சியே பண்ணாமல் சும்மா இருக்கான்ல அவனுக்கு எழுதப்பட்டது. நீ முயற்சி ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க, முயற்சி அறிவு இல்லாமல் ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க. அடுத்தது, அம்பை வலிமையுடன் ஏவி விட வேண்டும். குருகையில் இருக்குது அஞ்சாவது பாயிண்ட். அம்பை நல்ல வலிமையுடன் நல்லா இழுத்து பூரணமான அறிவை கொடுத்து சத்தை நோக்கி பயணம் செய்யணும், தியானத்தில் உட்கார வைக்கணும். அவனே தியானம் நானே உட்காரேன்னு இப்போ இதுதாங்க பாயிண்ட்டு. அறிவு இருந்தால் பிரியாரிட்டி கொடுப்போமா கொடுக்க மாட்டோமா? பிரியாரிட்டி எதுக்கு கொடுக்குறோம்? பிரியாரிட்டி எதுக்கு கொடுப்போம்? எது உலகத்திலே மேலானதோ அதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும். நம்ம எதுக்கு கொடுக்குறோம்? மித்தியாவுக்கு கொடுக்குறோம், சத்தியத்தை கொடுக்க மாட்டோம். எதுக்கு பிரியாரிட்டி முதலுக்கு முதல்ல கொடுக்கணுமோ, எது ஆனந்த அதை தான் நீ தேடுற, மித்தியாவை வச்சுக்கிட்டு அதை தேடுற. மித்தியானால மித்தியா தான் கொடுக்கும், கொஞ்சம் நேரம் கொடுக்கும், அப்புறம் ஆஃப் ஆகிடும். அதுவாக இயங்குற இயங்குறது தான் கரெக்டாக இருக்கும். நீ செயற்கையாக பண்ணுறதெல்லாம் ஆஃப் ஆகிடும் கொஞ்ச நாளில். இங்கே பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு இதில் தாங்க, இந்த பிரியாரிட்டியில் தாங்க இருக்குது. பிரியாரிட்டிங்கிறது என்ன? திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேளுங்க. பிரியாரிட்டினா என்ன? எது வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பொருளோ, எது மகத்தான பொருளோ, எது மேன்மையான பொருளோ, எது அடைய முடியாத பொருளோ, எது ஆனந்தத்தை நிரந்தரமாக கொடுக்கக்கூடிய பொருளோ, அதுக்கு பிரியாரிட்டி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அப்போ நேரம் எப்படி இருக்கும்? அதான் நேரம் இல்லைங்கிறது. எதுக்கு நீ பிரியாரிட்டி கொடுக்குற? இமேஜுக்கு பிரியாரிட்டி கொடுக்குற. என்ன பணக்காரன் சொல்லணும்னு சொல்லணும், நான் வந்து பென்ஸில் இறங்கினேன், பென்ஸ் காரில் வந்து இறங்கினேன் அப்படின்னு எல்லோரும் பார்க்கணும், அதுக்கு பிரியாரிட்டி கொடுக்குற. அது ஆனந்தத்தை கொடுக்குமா? அது ஆனந்தத்தை நிரந்தரமாக கொடுக்குமா? 5 வருஷம் கொடுக்கும். இப்போ பிரியாரிட்டி எது? பிரியாரிட்டி வச்சு தான் இன்பம். அப்போ நீ இன்பம் கொடுக்கறதுக்கு, பேரின்பம் கொடுக்கக்கூடிய ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதுக்கு நீ பிரியாரிட்டி கொடுக்கலன்னா, நீ வேறு எதுக்கு பிரியாரிட்டி கொடுத்தாலும் அது தற்காலிகம், வேஸ்ட்டு தான். அதான் பண்ணிட்டு கிடக்கான் எல்லோரும். ஏன்னா அவன் அப்படி பண்ணான், எய்த் அவுட்காரன் இப்படி பண்ணான், அவன் இப்படி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்கள் செல்லில் 300 நம்பர் வச்சுருக்கீங்க, ஒருத்தனு கூட மெய்யறிவு கிடையாது. நீ எழுதித்தரேன், நீங்கள் வேணால் சேலஞ்சு பண்ணி சொல்லுங்கள் பாருங்க. என்னாச்சு இப்படி சொல்கிறீங்க? நான் ஒருத்தனை காட்டுறேன், அவன் வந்து மெய்யறிவு அவனுக்கு இருக்குது. ஏதாவது ஒரு மார்க்கத்தில் இருக்கட்டும், அவன் மெய்யறிவு. ஒருத்தவனை சொல்லுங்கள் பார்க்கலாம், உங்கள் செல்லில் இருக்கிற 300-500 நம்பர் ஒருத்தவனுக்கும் மெய்யறிவு இல்லை இல்லை இல்லை. மெய்யறிவு இருந்தால் எதுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணுங்கிற அறிவு இருக்கும். ஆனந்தமே அவனுக்கு முக்கியம் இல்லைங்க. அவனுக்கு ஓடுறது தான் முக்கியம். வாழ்க்கையை இனிமேல் வந்து வாழ்கிறான்லாம் சொல்லாதீங்க, எவனும் வாழலை. வாழ்க்கையை அனுபவிக்கிறான்னு சொல்லாதீங்க, எவனும் அனுபவிக்கலை. வாழ்க்கையை ஓடுகிறான். இந்த பொருத்தம் பொருத்துல இங்கே அது அசிங்கமாக இல்லை. வாழ்க்கையை ஓடுறான், வாழ்க்கையை வாழ்கிறான்னு சொன்னால் தானே, வாழ்க்கையை ஓடுகிறான் இல்லது ஓட்டுகிறான். ஏதோ வண்டி ஏதோ ஓடுது, இப்படி நொண்டி நொண்டி ஓடுது. இப்படியே மெதுவாக வந்து சேர்ந்துருவேன் நான். அதான் இங்கே அந்த 5 பாயிண்ட்டு. இந்த அம்பை வலிமையுடன் ஏவ உடனே அந்த வேகம் இருக்க, அந்த வேகம் இல்லை விழிப்பு நிலை, அந்த விழிப்பு நிலை இருக்க அன்ஸ்டாப்பபிளாக இருக்கணும். எடுத்த எடுத்த கரியத்தை முடிச்சுட்டு தான் அன்ஸ்டாப்பபிள். அருமையான வார்த்தை, எங்கேயும் நிற்கக்கூடாது. காரியத்தை வாங்கிட்டு தான் முடிச்சுட்டு தான், பரிசை வாங்கிட்டு தான். இந்த தருமிக்கு 1000 பொற்காசுகள் இல்லை, கொஞ்சம் நிறுத்துக்காம்மா இரியா என்னையா, நான் பணத்தை வாங்கிக்கிறேன் அப்புறம் நிற்கிறேன் பேசிக்கிறாயாம்மா.
இல்லை இல்லை நீ வாங்குறதுல தான் பிரச்சனையே இருக்கு அப்படின்னு. அது மாதிரி என்னையா பிரச்சனை, சரி எவ்வளவு பிரச்சனை இருக்கோ அவ்வளவு நீங்கள் கழிச்சுக்கிட்டு மிச்சத்தை கொடுங்க ஏம்பா. ஆ அதுக்கும் ஒதுக்க மாட்டான். சரியான பாட்டுக்கு எனது மன்னவன் பரிசளிக்கிறான் என்றால் அதை கண்டு முதல் சந்தோஷப்படுபவன் முதல் மனிதன்னா தான் வருத்தப்படுபவனும் தவறாக பரி தவறான பாட்டுக்கு பரி அதுக்கண்டு நான் வருத்த ஓ இங்கே எல்லாமே நீ தானே இவ்வளோ நேரம் எங்கேயா இருந்தேன்னு. அது மாதிரி அன்ஸ்டாப்பபிளான இருக்கணும், அது பேர் தான் ஸ்டாமினான்னு பேர். புரியுதா? சோடா பாட்டில் மாதிரி பத்து நாள் வந்துட்டு விட்டுறது. சோடா பாட்டில் நிறைய சோடா பாட்டில் இருக்குது தெரியுமில்ல, ஒரே நாளில் கொடி சொன்னாங்க. என்ன வேணால் செய்கிறவங்க டான்ஸு பரதநாட்டியம் அது இது அது கிடையாது வாழ்க்கை, வாழ்க்கை அது கிடையாது. சோடா பாட்டில் ஓப்பன் பண்ணோன்னு ஸ்டாமினா இருக்கணும், வைராக்கியம் இருக்கணும். இதெல்லாம் என்னது, இதெல்லாம் எதில் வருது? அம்பை வலிமையுடன் ஏவி ஏவி விட வேண்டும் சொன்னோம்ல, அதில் வருது. இப்போ அங்கேருந்து இப்போ பாட்டுக்கு வரும், மந்திரத்துக்கு வரும். எதை அர்ச்சி, அர்ச்சினா அதே தான், ஒளியாக இருக்குது, ஞான ஒளியாக இருக்குது, உள்ளே பிரகாசமாக இருக்குது, சுயம் பிரகாசமாக இருக்குது, அறிவு சித்து. எதை அரிச்சி மத்திய நடுவில் அனுப்பியோ அணுவை விட சிறியது, அணுச்ச அணுவை விட பெரிதிலும் பெரிது சிறிதிலும் சிறிது சொன்னால் அனோரணியான் மகத்தோ மகியான். அது மாதிரி யஸ்மின் லோகாக, எதில் எல்லா லோகமும் இருக்கோ, எதில் இருக்கு எல்லாம், எல்லாம் பிரம்மத்தில் தான் இருக்குது. எதில் லோகாக எல்லா லோகமும் இருக்கோ, நிகிதாக லோக்கினக மக்களும் இருக்கிறார்கள், அஜீவராசிகள். எதில் லோகங்கள் இருக்கின்றனவோ, எதில் மக்கள் ஜீவராசிகள் இருக்கிறார்களோ, அது லோக்கி நக நிகிதாக இருக்கிறார்கள், நிலை பெற்றிருக்கிறார்களோ, தது ஏத்தது அக்ஷரம், அதுவே சித்து, அதுவே பிரம்மம். தது அக்ஷரம் பிரம்மம் ரெண்டுமே சொல்லிட்டாங்க. அந்த அதுதான் அழியாத பிரம்மம், அழியாத பிரம்மம். சக அதுவே பிராணஸ்தது, அதுவே பிராணன். வாங்கு வாக்கு, மனக மனம், அதாவது ஜீவராசிகள் எல்லாம் இதுக்குள்ளே அடங்குது. முன்னாடி லோகத்தை சொல்லிடுச்சு, இப்போ ஜீவராசிகளை சொல்லிடுச்சு. தது ஏதத்து சத்தியம், அதுவே சத்தியம். தது அமிர்தம், அதுதான் அமிர்தம். ததேவ அதனையே சோமிய சிஷ்யா வேதவிய, வேதவியல்ல வேதவிய, வேதவியன நுழைக்கணும், துளைக்கணும், அடிக்கணும், குறிக்கோளை டார்கெட்டாக ரீச் பண்ணணும், டார்கெட்டாக ரிசீவ் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும், எப்படி வேணாலும் வச்சு. அப்போ இதில் ரெண்டு இருக்கா, ரெண்டு இருக்கா? வேத்திய வேதவியன்னு சொன்னால் அடிக்கப்பட வேண்டும், துளைக்கப்பட வேண்டும், துப்பாக்கினா சுடப்பட வேண்டும், வில்லுனா அடிக்கப்பட வேண்டும், வேறு என்ன இருக்கு, வலையினா வீசப்பட வேண்டும், ஏதோ ஒரு டார்கெட்டை. அது என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இவர் திருமந்திரம் பார்க்கலாமா? ஒரே ஒரு திருமந்திரம். குருவின் ஸ்வரூப உதயம். ஓ 2033 கரெக்டா? பரம குரவன், குரவன் குரவன்கிறது குரு, புரியுதா? குரவே குருன்னு சொல்லி தமிழில் சொல்கிறோம், சம்ஸ்கிருத வார்த்தை தான் குரவேன்னு சொல்லுவாங்க. குரவே நமக, ஸ்கந்த குருவே நமகன்னு சொல்கிறாங்கள, அது மாதிரி குரவேன்னு சொல்லணும். பரம குரவன் சத்குரு, பரம் எங்குமாகி சிவமாகி திறமுற உறுதியாக எங்கனம் சேர்ந்து ஒளிவு அற்று சிஷனை நீங்காது நிறவு சொரூபத்துள் நிறைந்த பரத்தோடு நீடம் ஸ்வரூபம் இரண்டற்று கலக்க ஒன்றாக்கி அரிய துரியத்து தலை உச்சியில் அணைந்து நின்றானே சிவமாகி நின்றானே. அதாவது பரம்பொருள் தான் குருவாகுது, பரம்பொருள் தான் ஜீவனை என்னவாகுது, திரும்ப தன்னுடைய சித்த சத்தா இணைக்குது. அது யார் மூலியமானால் குருவை வச்சு செய்யுது. அதுதான் பரமகுருவன், பரமசிவன் தான் பரம குருவாக மாறி எங்குமாகி சிவமாகி திறமுறை உறுதியாக
எங்கனம் சேர்ந்து ஒளிவற்று சிஷியனை நீங்காது ஒளிவற்று. இல்லை சிஷியன் குருவை, குருவோடைய இதில் தான் சிஷியன் தொடருவான். குரு கொஞ்சம் கோமா இருந்தால் சிஷியன் ஓடியே போயிடுவான், சிஷியன் ஓடி போயிடுவான்னு குருக்கு தெரியும். ஓடுறது ஓடட்டும், தங்குறது தங்கம்னு இருப்பாங்க. புரியுதா? ஓடாத பிணைப்பு ஒன்று இருக்குது, அது பேர் உறவுன்னு பேர். வேறு எதுலேன்னா கட்டானுச்சுன்னா இணைக்க முடியாது. இது கட்டாகாது, கட்டாகிற மாதிரி தெரியும், கொஞ்சம் கேப் இருக்கும், ஆனால் திரும்ப வந்து எங்கே விட்டுச்சு அங்கே இந்த ஆரம்பிக்கும். அது ஒரு அதிசயம், அதனால் உறவுன்னு சொல்லுவாங்க. அதனால் எங்கனும் சேர்ந்து ஒளிவற்று நீங்காது, சிஷ்யனை நீங்காது. நிறவு சொரூபத்துள் பரத்தோடு நீடும் சொரூபம் ஒன்றாக்கி, இரண்டரை ஒன்றாக்கி. இந்த சித்த சத்தோடு நிற்கிற, இப்போ சொன்னலை தனுஷு, அங்கே சொன்னது தான் இங்கேயும் வருது. அந்த வில்லோட இந்த அம்பை பொருந்துருச்சுன்னா டார்கெட்டுங்கிற பொருளை அடைஞ்சிடலாம், சத்தை அடைஞ்சிடலாம். அரிய துரியத்து உச்சந்தலையில் அணைந்து நின்றாய், அணைந்து நின்றான், கூடவே நிற்கிறான், சிவமாகி நிற்கிறான். அங்கே தான் வந்தது குருன்னு, வந்தது இறைவன் தெரியும். அது வரைக்கும் குரு யாருன்னு தெரியாது. பெரிய அதிசயம், அடியனுக்கே வேதம் ஆரம்பித்த பிற்பாடு தான் முருகன் தான் குருன்னு தெரிய வந்துச்சு. உங்கள்கிட்ட தான் எல்லாமே தேவன் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், தேவன்லே சொல்லிட்டு வரேன். முருகப்பெருமான் தான் நமக்கு குருங்கிறத வேதம் நல்லா அத்தியனம் பண்ண தான், சிரவணம் பண்ண தான், ஆதாரம் தேடும்போது தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் டே ஒன்னே தெரிஞ்சிச்சு. முதல்லேருந்து கந்த குருவேன்னு சொல்கிறோமா இல்லையா? கந்த குருவே நமக்குன்னு சொல்கிறோமா இல்லையா? இடையிலையா சொன்னோம்? ஆச்சரியம் தானே அது. எத்தனை ஆச்சரியம் இருக்குது? ஒன்றா ரெண்டு ஆச்சரியம். பூர்ண பிரம்மஞான சுடர்னு டெஃபினேஷன் போட்டோமே யா, அதெல்லாம் ஒரே அதிசயம் தான். எப்படி போட்டோம்? வார்த்தைகள் எப்படி வந்துச்சு? அதுதான் இறைவன். சரி, இந்த நிலையில்தான் சிஷ்யன் குருவை இறைவனாக காண்கிறான். அது வரைக்கும் தெரியாது. அம்மா அப்பா அறிவே, அம்மா அப்பாவுடைய மகத்துவம் எப்போ தெரியும்? அவங்க இல்லாதப்ப தான் தெரியும். இல்லைன்னா வேறு இடத்துல எங்கேயாவது கல்யாணம் பண்ணி கொடுத்தா பையனோ பொண்ணோ ரெண்டும் ஒன்று தான், அப்போ தான் தெரியும் அம்மா அப்பா அறிவு, ஞானம், மகத்துவம். இல்லைன்னா சில ஒய்ஃப் வந்து அம்மாவுடைய மாப்பிள்ளையுடைய அம்மாவுடைய அருமையை புரிய வைக்கும். புரியுதா? புரிய வைக்கும். சில ஹஸ்பண்ட் வந்து அப்பாவுடைய அறிவை பொண்ணுக்கு புரிய வைப்பார். எங்கேயோ ஒரு இடத்துல சுவாமி என்ன பண்ணுறாருன்னா லாக் பண்ணுறாரு. புரியுதா? நீங்கள் மூச்சு விடுறதுக்கு மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு உங்களை வச்சு செய்வார். எல்லாம் பிரம்மமே செய்கிறது. ஏன்னா சொல்ல கேட்கலல்ல, அதுக்குள்ள உனக்கு லைஃப் போட்டிருக்கப்பா, பிடிக்கலையா இன்னொரு லைஃப் போடுறேன், கவலைப்படாத. எல்லா மகத்துவமும் புரியணும்னா, ஒரே ஜென்மாவில் புரியணும்னா எளிமையான வழி நம்மளை சீரோ பண்ணிக்கணும். வேதம் என்ன சொல்லுதோ கெடிமாக பிடிச்சிக்கணும், குருவை பிடிச்சிக்கணும். சொல்லுது பார்த்தீங்களா, மூணு தீ நீ கடக்கணும்னா குரு சமீப வாசம்னு சொல்லுதே, குரு சமீப வாசம். இதுவே பெரிய அனுகிரகங்க. முருகனை நித்திய தரிசனம் பண்ணுற மாதிரி தான் இங்கே. முருகனை நித்திய தரிசனம் பக்தன் பண்ணுறான்ல, அது மாதிரி தான் உங்களுக்கு குருவோட லிங்க் நேரடியாக இந்த சிரவணம் பண்ணுறது பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். மகா ஞானிகள் பண்ணின விஷயம் உங்களுக்கு இறைவன் கருணையினால் கொடுத்துட்ருக்காரு. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், அடியேனும் உங்களை மாதிரி தான். அவர் இந்த ஆடியோ எங்கள் இன்றைக்கி அந்த நம்ம ஆரத்தை என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு மைக்கு நல்லா பெரிய சவுண்ட் பாக்ஸ் மாதிரி வச்சுடுது, தெருவில் உள்ள எல்லோரும் கேட்குற வேதத்தை. அது சொல்லுது, அது எல்லோரும் கேட்கட்டும், எல்லாம் வந்து என்னன்னு கேட்கட்டும், நான் பயன் சொல்கிறேன். ஆடியோ சவுண்டாக வச்சு ரங்கா சைக்கிள் எங்கே இருக்கு, அங்கேருந்து நடந்து வந்து நான் வந்துட்டேன் நினச்சிட்ருக்காரு போல இருக்கு. இல்லை இல்லை, ஆடியோ தான் போயிட்டு இருக்கு, இனிமேல் தான் வருவாங்க. அதை சவுண்டாக வச்சுருக்கு, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு திருவிளையாடல் பண்ணும். அது சவுண்டாக வச்சுருக்கேன். அப்போ சொன்னேன், எதிர்காலத்தில் எல்லா ராதாநகரில் எல்லார் கடையிலையும் இந்த வேதம் கேட்கணும், கேட்கணும், வேதம் கேட்கணும். எதை எதையோ கேட்டுட்ருக்குன்னு சொல்லு, அதே சொல்லு, எதை எதையோ கேட்டுருக்கானுங்க, இதை கேட்கட்டும். சரி, குலைக்கின்ற நீர், குலைக்கின்ற நீரில் குவளையும் நீரும் அழைக்கின்ற காற்றும் அனலோடு ஆகாசம் நிலத்திடை வானிடை நீண்ட கன்றானை வரைத்து உலகம் செய்யுமாறு அறியேனே. சொரூபத்தினுடைய உதயம், இப்போ தான் சொரூபம் தெரியுது தான் யாருன்னு தெரியுது. குலைக்கின்ற, குலைக்கின்னா கெட்டு போகிற நீர்,
அதாவது குவளையம்னா பூமி, பூமி வந்து நீரில் ஒடுங்கும். குளிக்கின்ற நீரில் குவளையம் நீரும், குவளையம்னா பூமி இதில் ஒடுங்கும். அலைகின்ற காற்றும் அனலோட ஆகாசம், பஞ்சபூதங்கள் ஒன்று ஒன்றா வெளியில் வந்துச்சுல, எப்படி ரிவர்ஸில் அப்படியே. ஆமாம் ஆமாம், அது எப்படி சொல்லணும், முன்னாடி வேதம் வேதத்தில் இருக்குது. அதாவது ஒரு சட்டை, சட்டையுடைய சட்டை வந்து துணியில் ஒடுங்கும், துணி வந்து நூலில் ஒடுங்கும், நூல் வந்து பருத்தியில் ஒடுங்கும், பருத்தி வந்து செடியில் ஒடுங்கும், செடி வந்து விதையில் ஒடுங்கும், விதை பூமிக்குள்ளே ஒடுங்கும், பூமி நீரில் ஒடுங்கும், நீர் வந்து நெருப்பில் ஒடுங்கும், நெருப்பு வந்து ஆகாயத்தில் ஒடுங்கும், காற்றில் ஒடுங்கும், காற்று ஆகாயத்தில் ஒடுங்கும், ஆகாயம் மாயையில் ஒடுங்கும், மாயை பிரம்மத்தில் ஒடுங்கும்னு சொல்லுவோம்ல, அந்த தத்துவப்படி நான் அறியவில்லையேன்னு சொல்கிறார். அதுதான் என்ன சொல், அலைகின்ற காற்றும் அனலோடு ஆகாசம் ஒடுங்கும், நிலத்திடை வானிடை நீண்ட கன்றானை, அந்த அண்ணாமலையானை நிலத்துக்கும் ஆகாயத்துக்கும் நின்னால அந்த அண்ணாமலையானை கன்றானை வரைத்து வளம் செய்யுமாறு அறியேனே. உள்ளத்திலே நிறுத்தி பிரதர்சனம் பண்ண, கிரிவலம் பண்ண, அங்கே அங்கே பண்ணுற கிரிவலம் உள்ளே பண்ணலாம், அப்படி நான் பண்ணலையேன்னு ஒரு வருத்தத்தை சொல்கிறார். இப்போ தான் எனக்கு தெரியுது பிரம்மம்னா என்னான்னு அப்படின்னு ஒரு ரெண்டு மந்திரம் நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சலாஷி அருணாச்சலாஷி அருணாச்சலாஷிவ அருணாச்சலா அருணாச்சலாஷி அருணாச்சலாஷி அருணாச்சலாஷிவ அருணாச்சலம் அருணாச்சலாஷி அருணாச்சலாஷி அருணாச்சல சிவ அருணாச்சலாட்சி வேல் முருகன் 10 மணி கிளாஸ் தான்.